அடுத்ததாக இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாய துறையிடையிலிருந்து காவிரி தனபாலன் நம்முடைய நேயிறாரு. முதல்ல உங்ககிட்ட தான் போயிருக்கணும், நீங்க இணைப்புல வர தாமதமானதுனால அவர்கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. 45% எம்ப்ளாய்மெண்ட் விவசாயத்திலிருந்து தான் கொடுக்கப்படுது அப்படின்றது நேற்று வந்திருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கூடிய விஷயமா இருக்கு. அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ், அக்ரிகல்ச்சர் மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கு அப்படின்ற புள்ளி விவரம் இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்ல? நரேந்திர மோடி தலைமையிலான 3வது ஆட்சி காலத்தில் முதல் பட்ஜெட் இது. உங்க தரப்பிலிருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நீசைட்டி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 10 ஆண்டுகள் முடிந்து இப்போ 11வது ஆண்டில் ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்க நிலையில் மோடி அரசு இப்போ வந்து நிதிநிலை அறிக்கையை வாசிக்க இருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்புன்னு முதல்ல சொல்லிட்டீங்க, ஆனால் அதிகபட்ச எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு இப்போ அவங்க 45% சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 70% எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேளாண்மை துறையின் வாயிலாக தான் இருந்துச்சு. இப்போ கூட நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை, அதனால பணவீக்கம் ஏற்படுது, இளைஞர்கள் மடைமாறுறாங்க, வேற தீவிரவாதம் நோக்கி தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் மீட்டெடுக்கணும்னு சொன்னால் மறுபடியும் வேளாண்மை பக்கம்தான் திரும்பணும். ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொன்னால் பீரங்கியோ அணுகுண்டோ மற்ற விஷயங்களோ அல்ல, கட்டமைப்போ அல்ல, உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரணம் தான் ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் தங்களுடைய பங்களிப்பை நல்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசினுடைய வரி வருவாய் என்பது கிட்டத்தட்ட 90% வேளாண்மையிலிருந்து கிடைச்ச வரி வருவாய், அந்த வரி வருவாய் என்பது லாபத்தில் பங்காக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி வருவாய் வந்து அப்படியே வந்து தொழில்துறை பக்கம் திரும்பி செலவுக்கு செலவு எழுதி வருவாய் காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போடுறோம், அதுக்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னா அதுக்கு ஒரு 18% டாக்ஸை போட்டு 118 ரூபாய் எழுதி 18 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம்னு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு கன்சியூமர் நுகர்வோர் இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு பொருளை வாங்க ஒரு கடைக்கு போறேன், நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறது ஒரு செலவு, அந்த செலவு மேல ஒரு 18 ரூபாய் வரியை ஏற்றி மறுபடியும் அது அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படின்னு சொன்னா செலவுக்கு செலவு எழுதி வருவாய் காமிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேளாண்மை என்பது மீட்டெடுக்கப்படணுங்கிறத விட இந்த அரசு இப்போ 2 காலகட்டம் 5 ஆண்டுகளை முடிச்சு 3வது 5 ஆண்டுல வந்திருக்கும் போது இன்னமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க விவசாயிகளாக தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரம் முடங்கிய போது இந்திய பொருளாதாரம் கொரோனா காலகட்டத்தில் அழிந்து போகும் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 55 கோடி மக்கள் வந்து பிச்சை எடுப்பாங்க ரோட்டில் நிற்பாங்கன்னு சொன்ன காலகட்டத்தில் இன்றைக்கு 140 கோடி மக்களை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்திரத்தன்மையோடு 40 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இந்தியா ஒரு ஸ்திரத்தன்மை மிக்க நாடு, இறையாண்மை மிக்க நாடுன்னு காமிக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறவர்கள் விவசாயிகள், விவசாயிகள், விவசாயிகள். இந்த நிதிநிலை அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் 7வது அறிக்கையை வாசிக்கிறாங்க. இவங்க வாசிக்கும் போது என்னெல்லாம் விவசாயிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாங்கள் கேட்கல, ஏன்னா நீங்கள் முக்கியத்துவங்கிறத தொழில்துறைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வேளாண்மைக்கு இதுவரைக்கும் தராமல் வீணடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் கூட மறுபடியும் இந்த நேரத்தை எடுத்துக்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். வீட்டில் அம்மா தான் சோறு சமைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அம்மா சாப்பிட்டாங்களான்னு ஒரு புள்ள கூட கேட்காது. அம்மா ஒரு நல்ல உணவு சாப்பிட்டாங்களான்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே மிச்ச மீதியை சாப்பிட்டு உயிர் வாழ்கிற மாதிரி இப்போ விவசாயம் மிச்ச மீதியை சாப்பிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறதுனால உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இந்திய அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக இந்த பிஜேபி அரசினுக்குடைய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்கான ஊக்கத்தொகை, கௌரவத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய 6000. இந்த 6000 தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படுது, அது நில உடைமைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுது. அப்ப நில உடைமைதாரர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தை வாங்கி இன்னொரு இடத்துல கிராமத்துல வச்சுட்டு அவர் போய் நகரத்துல குடியிருக்கிறாரு, இல்ல அருகே கிசான் நிதி மேலும் பரவலாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. திரு காவிரி தனபாலன் நம் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திரு கே ரகுநாதன் நம்முடைய நினைக்கிறார். திரு ரகுநாதன், அதிக அளவுக்கு மேனுஃபேக்சர் சர்வீஸ் செக்டார் தான் வேலை வாய்ப்பு, விவசாயிக்கு அடுத்ததாக அதிக அளவுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு துறை, அங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு? இடைக்கால பட்ஜெட்டுக்கும் இந்த முழு பட்ஜெட்டிலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது மாற்றம் அடைந்திருக்கா?
வணக்கம் தேவிக்கு. முதல்ல வந்து நிதியமைச்சர் ஆறாவது முறையாக முழு பட்ஜெட் தொடர்ச்சியாக தாக்கல் செய்யும் முதல் பெண் நிதியமைச்சர் என்ற பெருமை தமிழகத்திற்கும் தமிழகத்தை சார்ந்த நிதியமைச்சருக்கும் வந்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் இதுவரை கொடுத்த பட்ஜெட் ஒவ்வொன்றுமே சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டதல்ல. முதலாவதாக டிமானிட்டைசேஷன் முடிந்த பிறகு, ஜிஎஸ்டி முடிந்த பிறகு, கோவிட் 1-2 அதற்கு அடுத்தது, மூன்றாவதாக பொருளாதாரம் வீழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வந்தபொழுது, எலெக்ஷன் டைம்ல வந்தபொழுது, இப்பொழுது அடுத்த பட்ஜெட், ஒவ்வொரு முறையும் அவர்கள் சமாளித்துக் கொண்டே வந்திருக்கிறார். இதுவரையில் இருவரை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒன்று அரசினுடைய நிதி நிலைமை. போன ஆண்டை பார்க்கும் பொழுது நேரடி வரி விதிப்பிலிருந்து வரக்கூடிய வருவாய், மறைமுக வரியிலிருந்து வரக்கூடிய வருவாய் இரண்டுமே மிக அதிக அளவில் பெருகியிருக்கு. இதுவரை இல்லாத அளவிலே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் 500,000 கோடி லாபத்தை ஈட்டியிருக்கிறது. அனைத்து வங்கிகளும் மிக அதிகமான லாபத்தை ஈட்டியிருக்கிறார்கள். ஆர்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு டிவிடெண்ட் அதிகமான அளவில் பெறப்பட்டிருக்கிறது. தனிநபரின் வருமான வரி கலெக்ஷன் கார்பரேட் வரி விதிப்பை விட அதிகமாயிருக்கு. இவை எல்லாம் பாசிட்டிவ் சைன். ஆகவே அரசு காப்பாற்றப்பட்டவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிஎஃப் கட்டும், இவை அனைவருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மிக அதிக அளவிலே அவர்கள் நிதிநிலை சீராகிடுச்சு அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க வாங்கின ஒட்டுமொத்த ஜிடிபியில 18% கடன் இருக்கு, வெளிநாட்டு கடன் இருக்கு. இந்த காலகட்டத்திலே நான் மீட்டெடுப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். அதனால தான் அவர்கள் சொல்லுவது உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமின்னு சொல்றதுக்கு காரணம் இவர்கள் இருவருமே மீட்கப்பட்டது. ஆனால் மீட்கப்படாதவர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலை வாய்ப்பு குறைந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள், இவர்கள் மிக அதிக அளவிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இம்போர்ட் அதிகமாயிருச்சு, எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சு, இவைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டெபிசிட் அதிகமாயிருச்சு. சாமானிய மக்களின் கையிலே பணம் இல்லை, அதுதான் உண்மை. பணக்காரர்கள் மிக பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள், சாமானியர்கள் வருமானத்திலே இழந்து காணப்படுகிறார்கள், சிறு குறு தொழில் முனைவோர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் அல்லது அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது காணாமலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் படும் கஷ்டத்தை நேற்றைய பொருளாதார அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்களை பற்றி சொல்லும் பொழுது, நாம் கடந்த முறை இவர்களுக்கு தேவையானதை செய்யவில்லை, செய்ய தவறிட்டோம்ன்றதையும் குறிப்பிட்டிருக்கு. ஆண்டிற்கு இனிமேல் 80 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கடுமையில இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வேலை வாய்ப்பு குறையும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல உற்பத்தி துறையிலிருந்து ஜிடிபியினுடைய பங்களிப்பும் குறைந்திருக்கிறது. மூன்றாவதாக நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அனைவரை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இப்போ பர் காபிட்டா ஜிடிபியில் இந்தியா $2,600 தான் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் $70,000 இருக்கு. அப்போ பர் காபிட்டா இன்கம், அதாவது தனிநபருடைய வருமானம் ஜிடிபியில் இருந்து எடுக்கும் பொழுது உயரவில்லை என்றால் நாட்டில் சுபிக்ஷம் வருவதற்கு வாய்ப்பில்லை.